சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 6வது வசனம்னே இங்கே சூரியனை குறித்து வாசிக்கிறோம். அங்கே முந்தின வசனத்தை கூட நான் வாசித்துறேன். அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இங்கே சூரியனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, சூரியன் பொதுவாக பயணிக்காது, பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இங்கே சூரியன் பயணிக்கிறது சுற்றுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது அப்போது இது முரண்பாடாக இருக்குதே அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இதற்குரிய பதிலையும் நம்ம பார்த்துருமே. ஆக்சுவலாக வந்து இது 18-19வது நூற்றாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா வேதாகமத்துக்கு விரோதமாக அறிவு ஜீவிகளால் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூமி தான் சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடித்த உடனேயே அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பைபிள் பொய் சொல்லுகிறது. ஏன்னா சூரியனும் சுற்றுது அப்படின்னு சொல்லி, சூரியன் தான் சுற்றுதுன்னு சொல்லி பூமியில் இதில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வந்து பைபிள் வந்து பைபிளுடைய கடவுளுக்கு வந்து இந்த அறிவு இல்லையா, பூமி தான் சுற்றுதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஆனால் பின்னாடி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த உடனே சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைமையில் பின்பாக கண்டுபிடித்தார்கள், சூரிய குடும்பமே சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் இன்றைக்கு சுற்றி கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பின்னாடி இருக்கிற விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கண்டுபிடிக்கும் போது அது பூமி மட்டும்தான் சுற்றுது, பூமி தான் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது, சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள், பிறகு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டமாக அவர்கள் பார்க்கும்போது சூரியனும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. உதாரணம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த பால் வெளியில் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம், அந்த மண்டலம் வந்து கிட்டத்தட்ட மணிக்கு 72,000 மைல்கள் வேகத்தில் வந்து சூரியன் குடும்பம் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. சூரிய அந்த இது ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து மணிக்கு 72,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சூரியன் சுற்றுகிறது அப்படிங்கிறத வேதம் எப்படி சொல்லிச்சோ அதைத்தான் விஞ்ஞானம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்குது. அப்போ இன்றைக்கி விஞ்ஞானத்துக்கு முரணாக இப்போ இந்த மாதிரி நிறைய விஞ்ஞான காரியங்களை குறித்து நம்ம பல விஷயங்களை நம்ம முன்பாக படிச்சிருக்கோம். அப்போ வேதத்தில் தெளிவாக வேதம் நமக்கு வந்து சொல்லுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன வேதம் வந்து ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆனால் வேதத்தினுடைய கருத்துக்கள் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து இல்லைம்பாங்க, இது வந்து பைபிள் வந்து முரணாக இருக்கும்பாங்க, விஞ்ஞானத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய முடிவு வேதத்தினுடைய கருத்துக்களுக்கு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் எந்த நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கும் வேத புத்தகம் முரணாக இல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை தத்துவங்கள் நிறைய இருக்கலாம், விஞ்ஞான தத்துவங்கள் நிறைய தத்துவங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் அடிப்படையில் இது இப்படி இருக்கும், அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தத்துவங்களில் வேணால் இன்னும் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்களில் எதுவுமே வேதம் வந்து நமக்கு இதுவரைக்கும் முரண்படவே இல்லை. எல்லா விஞ்ஞானங்களும் ஒரு காலத்தில் வேதம் முரண்படுகிறதுன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு பூமி வந்து அந்தரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆனால் ஒரு காலத்திலே சபைகள், அதாவது சபை வந்து திருச்சபை வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா பூமி வந்து சுத்தாது, பூமி வந்து சுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்தரத்தில் தொங்க விடப்பட பூமி உருண்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, திருச்சபையினுடைய நினைவு. இப்போ எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்த கடந்த வாரங்களை பார்த்த போல் வேதம் சொல்லுகிறதை தவறாக புரிந்து கொண்டவர்கள், வேதத்தினுடைய கருத்துக்களை உபதேசங்களை தவறாக புரிந்து கொண்டு அதற்கு தாங்களே ஒரு விளக்கம் கொடுத்த அநேக போதகர்கள் இருந்திருக்கிறாங்க, அநேக அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து வேண்டுமானால் விஞ்ஞானத்துக்கு எதிராக சில செயல்பாடுகளை செயல்படுத்தி இருக்கலாம். உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, கலிலியோவை சிறைப்பிடித்தார்கள், கலிலியோவை துன்பப்படுத்தினார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வேதத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் இல்லை, அவருடைய சொந்த கருத்தின் அடிப்படையில். ஒருவேளை அது திருச்சபையினுடைய சொந்த கருத்தின் அடிப்படையாக இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பூமி உருண்டையாக தான் இருக்குது, பூமி சுற்றி கொண்டு தான் இருக்குது இப்படிங்கிற விஷயங்களை வேதத்தில் ஆங்காங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போ வேதம் வந்து நிரூபிக்கப்பட்ட எந்த விஞ்ஞானத்துக்கும் முரணாக இல்லவே இல்லை. எல்லா விஞ்ஞான கருத்துக்களும், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய அனைத்து விதமான காரியங்களையும் அது நிரூபிக்கொண்டு தான் இருக்கிறது. அது ஆதாரபூர்வமானது, வேதம் சத்தியமானது, வேதத்தினுடைய தேவன் சத்தியமானவர், அவர் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. பல விஞ்ஞானிகள் இன்றைக்கி வந்து மறுக்க முடியாமல்
ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், உண்மைதான், ஆனால் எங்களுக்கு புரியலை அப்படின்னு தான் இருக்கிறாங்களே ஒழிய தேவனை மறுக்கவே முடியாது. வேதத்தினுடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர். அவர் வந்து பல காரியங்களை தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் வேதத்தில் எந்த குறைவும் கிடையாது. இதை பார்த்த மனிதர்கள் சில தவறான புரிதல்களை வைத்திருந்திருக்கிறார்கள், அதுதான் உண்மை.